ஒவ்வொரு நாளும் நாம் செய்தித்தாளை வாசிக்கும் பொழுது பலர் தற்கொலை செய்து இந்த உலகத்தை விட்டு திடீரென்று சென்று விடுவதை நாம் வாசிக்கிறோம் இதற்கு முக்கிய காரணம் என்ன இதற்கு மேல் இந்த பிரச்சனையை என்னால் தாங்க முடியாது என்ற பயம் அல்லது என்னை எதிர்பார்த்துக் காத்திருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்ப்பை என்னால் கொடுக்க முடியாமல் போய்விடுமோ என்ற பயம் நாம் எல்லோருமே பயத்தை சந்தித்த நேரங்கள் உண்டு ஆனால் எந்த ஒரு பயத்திற்கும் தற்கொலை என்பது முடிவே அல்ல என்பதை தெளிவாக நம்முடைய உள்ளத்தில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் மனிதனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் தேவன் உண்டாக்குகிறார் என்றுதான் பரிசுத்த வேத நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது நாசிக் படைகளின் ஆட்சியின்போது ஹிட்லரினுடைய பிரச்சார மந்திரி உங்களை ஒரு காரியத்தில் ஒருவர் நம்ப வேண்டுமானால் அதை மீண்டும் 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 கூறுங்கள் என்று கூறினார் நீங்கள் நீண்ட நாட்கள் பயத்துடன் வாழும் நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் அதற்கு காரணம் உங்கள் மூளை தவறான தகவலினால் சலவை செய்யப்பட்டுள்ளது என்று தெரிகிறது அச்ச உணர்விலே நீங்கள் ஒதுங்கியிருக்கலாம் பயம் என்ற குழப்பத்திலிருந்து திரும்பவோ நகரவோ முயற்சி செய்யவோ வெளியேறவோ முடியாது இருக்கலாம் ஹிட்லரினுடைய பயங்கர ஆளுகை பல ஆண்டுகளுக்கு முன் முடிவுற்றது ஜெர்மானியர் இந்த உண்மையை அறிந்தபோது அவர்கள் விடுதலை உணர்வு பெற்றனர் நீங்களும் பயத்தின் பிடியிலிருந்து விடுபட விரும்புகிறீர்களா உண்மையான ஆபத்து ஒன்றை நாம் சந்திக்க நேரும் பொழுது நாம் செயல்படும்படி நம்மை படைத்த ஆண்டவர் நம்மில் வைத்துள்ள பாதுகாக்கும் சாதனமே பயம் ஆனால் இந்த பயம் நம்மை சரியான பாதையில் நடத்துவதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் பயப்படும் நேரங்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் தரும் ஆலோசனையை கேட்டு சூழ்நிலைகளை விட்டு நம்மை தூக்கிவிட அவர் காத்துக்கொண்டிருக்கிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்றுதான் பரிசுத்த வேதம் நமக்கு கூறுகிறது எனவே பயம் வரும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய மனதில் நிறைந்திருக்கும் தவறான தகவல்களினால் சோர்ந்து போய் தற்கொலை எண்ணத்திற்கு நம்மை ஒப்புக்கொடாமல் நம்மை தாங்கி வழி நடத்துகிற தெய்வமாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா